இது வந்து ஆண்களுக்கான பரிசோதனை கூடம், ஆண்ட்ரோலஜி லேப்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஒரு ட்ராப் ஆஃப் ஸ்பெர்ம் வச்சு பிசிக்கலா கையில கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து எஸ் பண்ண முடியும், ஆனா அந்த பர்சனல் ஹைலி ட்ரெயின்டா இருக்கணும், சின்ன எரர் கூட வரக்கூடாது, வந்தா ரிசல்ட்டே மாறிடும். ஸோ இது பழைய முறையில மைக்ரோஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் பண்றது. இதுல இருந்து அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேட்ல நீங்க பார்க்க போறீங்க வந்து டாக்டர் ரூமா பிஹெச்டி, அவங்க ஷீஸ் ஜூனியர் எம்பிரியாலஜிஸ்ட் அண்ட் அவர் ஆண்ட்ரோலஜிஸ்ட். மின்னெல்லாம் வெறும் சாதாரண மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த விந்து பரிசோதனை பண்ணிட்டு இருந்தோம். விந்து பரிசோதனைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆணுக்கு பரிசோதனை பண்ணல, விந்து பரிசோதனை தான் ரொம்ப முக்கியம். அது ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்ல வச்சு அடியில ஒரு மேனுவலா எண்ணி அது சில மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்க என்ன நினைச்சோம், லெட் அஸ் செட் அப் தி ஹையஸ்ட் ஆர்டர் ஆண்ட்ரோலஜி லேப், இல்ல உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி அந்த மேலுக்கான டெஸ்ட்களை பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்காக இதை செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்பெர்ம் அனலைசர் அப்படிம்பாங்க, காசா, கம்ப்யூட்டரைஸ்ட் ஸ்பெர்ம் அனலைசர். இதில் ஒரு ட்ராப் ஆஃப் ஸ்பெர்ம் வச்சா கரெக்டாக எவ்வளவு எண்ணிக்கை இருக்குது, எவ்வளவு ஸ்பெர்ம்ஸ் என்ன ரேட்டில் மூவ் ஆகுது, நேராக மூவ் ஆகுதா, வளைஞ்சு மூவ் ஆகுதா, இல்லை அதோடய ஷேப் எத்தனை, எவ்வளோ தான் நார்மலாக இருக்குது. நார்மலாக 100 ஸ்பெர்ம்ஸில் 4 ஸ்பெர்ம்ஸ் தான் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த நார்மல்ஸி ரொம்ப முக்கியம் கருத்தரிக்கிறதுக்கு. ஏன்னா அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் ஃபர்டிலைஸ் பண்ணாது, ஃபர்டிலைஸ் பண்ணால் கூட நார்மலாக இருக்காது. ஸோ அந்த நார்மல் ஸ்பெர்ம்ஸ் 4% இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த அண்ட் அதுக்கு மேலே ஒரு படி போய் இன்னும் தீவிரமாக டெஸ்ட் பண்ணுறது ஸ்பெர்மை வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், அதுவும் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸில் இன்க்ளூடட். இந்த ஸ்பெர்ம்ஸ் நீங்கள் பார்க்குறது இந்த சர்க்குலர், இது வந்து ஸ்பெர்ம்ஸ் அந்த டிஎன்ஏவை தனியாக ஸ்டெயின் பண்ணி அது உடைஞ்சிருக்கா. நம் டிஎன்ஏங்கிறது நம்ம பாரம்பரிய அணுக்கள் உள்ள ஒரு நுண்ணிய யூனிட், அது நார்மலாக இருந்தால் தான் குழந்தை நார்மலாக உருவாகும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் உடைஞ்சிருக்குது அந்த அப்நார்மல் ஸ்பெர்ம்லன்னு தெரியறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு. இதில் 50%க்கு மேலே இந்த ஸ்பெர்ம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக டிஎன்ஏ இருந்ததுன்னா இந்த பர்சன் கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இவரோட அணுக்கள் ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும், ஆகாதுன்னு இல்லை, ஆனால் நிறைய ஹையர் எண்ட் ட்ரீட்மெண்ட் போக வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் வித் த கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸ். இது வந்து எங்களோட அடுத்த ஜெனட்டிக் லேப், திஸ் இஸ் க்ளோஸ்லி அலைடு இந்த ஆண்ட்ரோலஜி லேப் கூட அலைடு. இது இதில் வந்து நாங்கள் இன்னுமே அந்த குரோமசோம்ஸ்க்கு இன்னுமே உள்ளே போய் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஜீன்ஸ் அணுக்கள் பாரம்பரிய அணுக்கள் டிஎன்ஏ காம்பனண்ட் அதை அனலைஸ் பண்ணுற லேப். இப்போ ரொம்ப சிவியர் மேல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒய் குரோமசோம் எடுத்து அதில் இருக்கிற ஏதாவது ஜீன்ஸ் டெலீட் ஆயிருக்கா, ஒய் குரோமசோம் மைக்ரோ டெலிஷன் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஏன் உங்களுக்கு அந்த அணுக்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுமா ஆகாதாங்கிறதையும் இந்த ஒய் குரோமசோம் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பாக ரொம்ப ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணி ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஜெனட்டிக் லேப்ல மற்ற பிசி அனாலிசிஸும் பண்ணுறோம். அந்த பெண்களுக்கு FSHR ரிசெப்டார்ஸ், அந்த ஹார்மோனை ரிசீவ் பண்ணுற ரிசெப்டார்ஸ் ஓவரீஸில் இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஆண் பெண்ணுக்கு இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங்க்கு this is our facility. It is present, I think in Coimbatore this is the only in-house facility available in a IVF lab. ஒரு ஆணுக்கு விந்தில் குறைபாடு இருக்குன்னா வெறும் விந்து டெஸ்ட் பண்ணினா மட்டும் பத்தாது. குறிப்பாக நிறைய அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபர்தர் டெஸ்டிங், அவங்களோட ஜீன்ஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கான ஸ்பெஷல் சிஸ்டம் இது, இட்ஸ் கால்ட் கரியோடைப்பிங் அண்ட் திஸ் இஸ் அ ஃபிஷ் மைக்ரோஸ்கோப். இதில் அவங்க பிளட் எடுத்து அதில் இருக்கிற குரோமசோ செல்ஸ்லேருந்து குரோமசோம் எடுத்து வளர்த்தி அதை ஓப்பன் பண்ணி அந்த செல்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த குரோமசோம்ஸை அனலைஸ் பண்ணுறது
இல்லை கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்பர்ஸில் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது குரோமோசோம்ஸ் பிரேக் ஆகிருக்கா, நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த கேரியோடைப்பிங்கிறது இது கண்டுபிடிச்சு கொடுக்குற ஸ்பெஷல் இது. ஸோ இது வந்து ஒரு குறைபாடு இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ சி, டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் அந்த ஒன்றையும் ஃபிஷ்னால் அந்த கலர் ஒவ்வொரு குரோமோசோமையும் ஒரு கலராக பெயிண்ட் பண்ணி கொடுக்கும். இது நார்மலாக நம்ம உடம்புல இருக்கிற குரோமோசோம்ஸ் பிரேக்கேஜ். இது வந்து அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, இதில் தான் அந்த கோடிங் இருக்கும். ஒவ்வொருத்தரோட இப்போ ஒவ்வொரு உருவம், கலர், ஹைட்டு எல்லாத்துக்கான கோடிங்கும் அந்த டிஎன்ஏயில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் மைக்ரோஸ்கோப். இது எங்கள் ப்ரீஇம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் லேப். இப்போ குழந்தை டெஸ்ட் டியூப் பேபியில் உருவாக்குறோம், எம்ப்ரியோஸ் ஆண் கருவியும் பெண் கருவியும் சேர்த்துறோம், மூணு நாள் வளர்க்குறோம், ஒரு நாலு எம்ப்ரியோ ஒரு மூணு எம்ப்ரியோ நமக்கு கைக்கு வருது. இதில் எதை உள்ளே போடுறது, எது நல்லது, பார்க்குறக்கு அழகாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து அந்த குரோமோசோம்ஸ் நல்லா இருக்கா, அதை நல்லதாக எடுத்து உள்ளே போடலாம். ஏன்னா வி வாண்ட் ஓன்லி சிங்கிள் டன் பேபிஸ், வி டோன்ட் வாண்ட் ட்ரிப்ளட்ஸ் குவாட்ரப்ளட்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதில் செலெக்ஷனுக்கு வந்து இந்த பிஜிடி உதவும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு நோய் இருந்தால் இந்த சில பாரம்பரிய நோய்கள் வந்து இந்த பிஜிடி அனாலிசிஸ் மூலம் கண்டுபிடிக்கலாம், மயோட்டானிக் டிஸ்ட்ரஃபி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அதுக்கு அந்த எம்ப்ரியோ டெஸ்ட் டியூப்பில் வளர்த்தும் போது அந்த எம்ப்ரியோ அது மூணாவது நாளில் எட்டு செல் அப்படி இருக்கும், ஒரு செல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குரோமோசோம்ஸை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு செல் எடுத்துட்டாலும் அந்த மீதி இருக்கிற செல்ஸ் ஒரு முழு பேபி உருவாகலாம். ஆனால் இதில் என்ன நமக்கு தெரியும்னா, இந்த பேபி நார்மல் ஜெனட்டிக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதனால் அதுக்கு இந்த டெக்னிக் உதவுது, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ்.